வணக்கம், நான் உங்க லட்சுமி பாட்டி. லட்சுமி பாட்டி என்ன பண்ண போறேன்னா, பேரை வந்து காலைல ஸ்கூலுக்கு முட்டை பரோட்டா எனக்கு செஞ்சு கொடுங்க பாட்டி அப்படின்னா, கொத்து பரோட்டா செஞ்சு கொடுங்க. அதனால கோதுமை மாவு பிசைஞ்சு வச்சிருக்கேன், பாருங்க 10 உருண்டை பிடிச்சி வச்சிருக்கிறேன். கோதுமை மாவு பிடிச்சி 10 உருண்டை எடுத்து வச்சிருக்கிறேன். இதை நான் சப்பாத்தியை அப்போ திரட்டிட்டு நான் உங்களுக்கு சப்பாத்தி சுட்டு அப்புறம் என்ன நான் அதில் போடுறேன்றதை காமிக்கிறேன். எல்லாம் திரட்டி நான் எல்லாம் பண்ணால் வீடியோ பெருசாகும். நான் சப்பாத்தி சுட்டுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாட்டி 10 சப்பாத்தி சுட்டு வச்சுருக்கேன்னு சொன்னோம் இல்லையா, 10 சப்பாத்தியை சுட்டு இந்த பார்த்தீங்களா, சின்ன சின்னதாக பிச்சு வச்சுருக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக சப்பாத்தி செஞ்சு பாட்டி பிச்சு வச்சுருக்கிறேன் 10 சப்பாத்தி. இது பார்த்தீங்கன்னா கேமராவில் ஆன் பண்ணாமே நான் போட்டுட்டேன், கேமராவை ஆன் பண்ணவே இல்லை, மறந்துட்டேன். ஆன் பண்ண ஞாபகத்தில் நான் போட்டுட்டேன். இதில் பச்சை மிளகாயும் வெங்காயம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பெருசீரகம் கொஞ்சோன்னு போட்டிருக்கேன். சோம்பு கொஞ்சோன்னு ஒரு சிட்டிக்கு போட்டிருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன், ஒரு யூனிட் கருவேப்பிலை வெங்காயம், இவ்வளோதான். இது மூணும் போட்டு நல்லா செவந்துருச்சு. நான் கேமரா ஆன்லேயே இருக்குன்னு நினச்சிட்டு சம்பாட்டுக்கு போட்டேன். கடைசியில் போட கேமரா ஆப்பில் இருக்கு, சாரி. அதை போட்டேன்னா நல்லா செவந்துருச்சு. இது பாருங்கள், தக்காளி பழம் ஒரு 4 தக்காளி பழம், சின்ன சின்ன தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கேன். பெருசாக இருந்தால் 2 போடுன்னு போடும். இது ஒரு 10 சப்பாத்தி வந்து நான் பிச்சு வச்சுருவேன். இது நல்லா தக்காளி பழம் நல்லா வெந்து வரும். அஞ்சு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க. இந்த 5 முட்டையை உடச்சி ஒரு எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் வேகணும் தக்காளி, நல்லா வேகணும், நல்லா மசிஞ்சு வரணும் தக்காளி. கொத்து பரோட்டா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த கொத்து பரோட்டா கடையில் சாப்பிட்றத விட ரொம்ப அதை விட ரொம்ப அருமையாகவே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி கொத்து பரோட்டா சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தால் இந்த மாதிரி சப்பாத்தி வரும். ஃபேமிலி எவ்வளோ ஃபேமிலி இருக்குங்களோ அப்போ நம்ம சப்பாத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா, எவ்வளோ சாப்பிடுவாங்க, எவ்வளோ நம்ம செய்யணும்னு. அது போட்டு நல்லா பிச்சு சுட சுட சப்பாத்தி செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சு பிச்சு வச்சுக்கோங்க. வெங்காயம் ஒரு 1/2 கிலோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 4-6-7 பச்சை மிளகாய் காரம் நல்லா சாப்பிட்டீங்கன்னா ஒரு 8 பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் டேஸ்ட்டு தான் அதில். கருவேப்பிலை பச்சை மிளகாய் டேஸ்ட்டு தான் நல்லா இருக்குங்களா. கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் 2 யூனிட் கட்டி வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 2 யூனிட் கருவேப்பிலை முட்டை அப்படி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கனமாக தெரியும். இந்த முட்டை நல்ல முட்டை, லேசாக இருக்கிற முட்டை. இது ஆடுன முட்டை, ஆடுனா கூட முட்டையை உடச்சி ஊற்றாதீங்க, தனியாக உடச்சி ஊற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கருவு கலைஞ்சி போயிருக்குதா, கருவு முழுசாக இருக்கான்னு தனியாக உடச்சி பாருங்கள். பாட்டுக்கு தெரியும், அதனால் அப்படியே உடச்சி ஊற்றிக்கிறேன். கனமாக இருக்கணும் முட்டை, கைக்குள்ள எடுக்கும்போது கையில் எடுக்கும்போதே தெரியும் நம்மளுக்கு நல்ல முட்டையாக கட்ட முடியாது. அது மாதிரி உங்களுக்கு தெரியாது இல்லையா, முட்டை அப்படி ஆட்டி பாருங்கள். கலங்கலாக இருந்துச்சுன்னா தனியாக கிண்ணத்தில் உடைங்க, லேசாக இருந்துச்சுன்னா அந்த முட்டையை உடைக்காருங்க, தூக்கி போட்டுருங்க. இதில் கணக்கு போட்டுக்கிறேன், நான் உப்பு போட்டுக்கிறேன் பாருங்க. முதல்ல கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன் பாட்டி, வெங்காயம் வதக்கும் போது அது உங்களுக்கு காமிக்கல. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கேன். இது நல்லா கொஞ்சம் வெந்து வரும். இந்த வேக்காடு போதும். இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தியை போட்டுக்கிறேன். மூடி வைக்கணும்.
பூண்டு வைக்கிறதுனால அதில் கொஞ்சம் சிக்கன் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கணும். இந்த வாசனை கிடைக்கிறதுக்காக சிக்கன் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கணும். இது பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு, அது நேற்று நைட்டு வச்ச குழம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். இன்னைக்கு காலையில் நேற்று கொத்து பரோட்டா செய்யறேன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை ஊற்றிடுறேன். நீங்கள் சிக்கன் குழம்பு இருந்தால் ஒரு கிணம் சிக்கன் குழம்பு எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு செய்கிற அன்னைக்கு ஒரு கிணம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. மறுநாளைக்கு ஒரு சப்பாத்தி மாவு எடுத்து சப்பாத்தி செஞ்சுட்டு இந்த மாதிரி கொத்து பரோட்டா செய்யணும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கடையில் வாங்கி சாப்பிட்றத விட ரொம்பவே நல்லாயிருக்கும். பேர் கொஞ்ச நேரம் மூடி வச்சேன். பசங்க நைட்டில் கூட கேட்டாங்கன்னா உங்ககிட்ட ஞாயிறு சண்டே அன்னைக்கு நம்ம சிக்கன் மட்டன்லாம் செய்வோம் இல்லையா, பசங்க நீ கேட்பாங்க அம்மா சாயங்காலத்துக்கு வெளியே போய் பரோட்டா சாப்பிட்லாமான்னு கேட்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், சரிப்பா அப்படின்ட்டு வீட்லேயே செய்யலாம் பரோட்டா அப்படின்னு சொல்லி ஒரு அரை கிலோ மாவு பிசைங்க. எப்படியும் 11-13 சப்பாத்தி வரும். சப்பாத்தி செஞ்சு வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுக்கிட்டு வெங்காயம் நறுக்கி வைங்க. வெங்காயம் ஒரு அரை கிலோ வெங்காயம் நறுக்குங்க. ஒரு 8 பச்சை மிளகாய் நறுக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலையை நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 5 தக்காளி பழம் நறுக்கி வச்சுக்கோங்க. வானொலியை காய வைங்க. கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் போடுங்க. இந்த கருவேப்பிலையை போட்டு பச்சை மிளகாயை போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. லேசாக கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கி முடிஞ்ச உடனே நல்லா வதங்கின அப்புறம் தக்காளி எடுத்து போடுங்க. தக்காளி வதங்கட்டும். இந்த உப்பு போட்டிருக்கீங்களா அதுலேயும் நல்லா தக்காளி வதங்கிடும். அப்புறம் சப்பாத்தி பிச்சு போட்ட சப்பாத்தி எடுத்து போடுங்க. பிச்சு போட்ட சப்பாத்தியை போட்டு அதுக்கு மேலே கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா ஆப்ஷன் தான். வேணுன்னா போடுங்க, வேணையான சிக்கன் குழம்பு ஊற்றுறோம் இல்லையா, அதனால ஆப்ஷன் தான் நான் சொல்கிறது. அந்த சிக்கன் மசாலா அது நான் எப்பவும் நிறைய யூஸ் பண்ண மாட்டேன். இந்த டிஷ் செய்யணும்னா கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அந்த சிக்கன் மணம் வரட்டும்னு யூஸ் பண்ணுவேன். அதனால் கொஞ்சோண்டு அரை ஸ்பூன் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் சிக்கன் குழம்போ இல்லை மட்டன் குழம்போ, மட்டன் குழம்பு போட்டிங்கன்னா மட்டன் மசாலா ரெடிமேடில் கிடைக்குது இல்லையா, அதை வாங்கி வச்சுக்கோங்க. வீட்டில் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லாட்டி ரெடிமேடில் கிடைக்கிற மசாலா வாங்கி வச்சுக்கோங்க. அது அதிகமாகலாம் போடக்கூடாது, கசப்பு தட்டிடும். அரை ஸ்பூன் போடணும், இல்லாட்டி 1/4 ஸ்பூன் தான் போடணும் அந்த வாசத்துக்கு கொண்டு வர்றதுக்கு. போட்டு நல்லா பிச்சு போட்டு நல்லா திரட்டினீங்கன்னா போதும், அருமையான கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. பசங்களுக்கு அருமையாக கொடுக்கலாம். நல்லா மனமும் வாசனையும் கடையில் வாங்குறத விட சூப்பராக இருக்கும். பாருங்க, திறந்து பார்க்குறேன். இதுங்களா ரெடி ஆயிடுச்சு. முட்டை போட்டிருக்கிறோம், 5 முட்டை. முட்டை சொல்ல மறந்துட்டேனே, முட்டை. இப்படி தான் பேசிக்கிட்டே இருக்கும்போது எதையாவது நம்ம மறந்துடும் பாட்டி. பார்த்தீங்கன்னா பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கொத்து பரோட்டா. அருமையான கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நான் கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிறேன். அவ்வளோதான் ஃபினிஷ். பார்த்தீங்கன்னா பாட்டியோட கொத்து பரோட்டா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா கொடுங்க சாப்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாட்டிக்கு பாட்டி அடிக்கடி மறந்துடுறேன் இல்லையா, அதெல்லாம் பாட்டிக்கு ஞாபகப்படுத்துங்க. பாட்டி அப்போ மண்டையில் கரெக்டாக வச்சுக்கிடுவேன். பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.